வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் மகிழம்பூ, அதாவது முள்ளுமுறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு அரிசி மாவோட பருப்பு மாவு சேர்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பருப்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு பைத்தம்பருப்பு 400 கிராம் எடுத்திருக்கேன், அதாவது 2 பங்கு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 1 பங்கு எடுத்திருக்கேன். பைத்தம்பருப்பு அதிகமாக சேர்க்கும் போது மணம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுக்கணும். இது பார்த்திங்கன்னா கருகக்கூடாது, நல்லா வாசனை வரும், லைட் ப்ரௌன் ஆகும், அந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்க போகிறோம். இப்போது லைட் ப்ரௌன் ஆயாச்சு, இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்தது பைத்தம்பருப்பு நம்ம இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு நல்லா வறுபட்டாச்சு, எடுத்துடலாம். நல்லா ஆறினதும் மிஷினில் அரைச்சி சலிச்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவுன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் பச்சரிசி இல்லைன்னா மாவரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச பச்சரிசி மாவை நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அதை மாவு அரைச்சிட்டு வந்ததும் நம்ம சலித்து எடுத்துட்டு நம்ம இதை மாதிரி வறுத்தெடுக்க போகிறோம். வறுத்த மாவில் முறுக்கு பண்ணும்போது ரொம்ப கிறிஸ்பியாக வரும். இந்த மாவு எப்படி வறுக்கணும் அப்படின்னா நல்லா வாசனை வரணும். அப்புறம் எடுத்து கோலம் போட்டு பார்த்திங்கன்னா அந்த கோடு வந்து நல்லா வரும், அதுதான் பதம். ஸோ நம்ம அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், மாவு நல்லா மணல் மணலாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் முறுக்கு செய்யலாம். இப்போது முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பங்கு பச்சரிசி மாவு, 1 பங்கு பருப்பு மாவு, அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, தண்ணி தேவையான அளவு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 டம்ளர் அரிசி மாவும், 1 கப் பருப்பு மாவு, பெருங்காயத்தூள், ஜீரகம், உப்பு, அப்புறம் வெண்ணெய். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். முதலே நம்ம வந்து தண்ணி ஊற்றி பிசைக்கூடாது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி மாவு பிசையலாம். வெண்ணெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கோம். கிராம் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 35-40 கிராம் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். 50 கிராம் சேர்க்கும்போது டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு இதை மாதிரி தான் கிடைக்கும், உங்களுக்கு பீசஸ் ஃபார்மில் தான் கிடைக்கும். இப்போது எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போது தண்ணி ஊற்றி நம்ம மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த பதத்துக்கு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணும். முறுக்கு அச்சுள்ள வெண்ணெய் தடவிருக்கேன். இந்த மாதிரி 3 ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போ மாவை போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா சூடாயாச்சு அப்படின்றது எப்படி பார்க்கணுன்னா கொஞ்சம் மாவை நம்ம போடும்போது அது வந்து மேலே வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முறுக்கு பிழியலாம்.
முறுக்கு பிழியும் போது அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முறுக்கு பிழியும் போது மேலே மேலே போடாமல் கேப்பில் போடணும், அப்போ தான் நல்லா வெந்து கொடுக்கும். உடனே கரண்டியை போட்டு கிளறக்கூடாது, நல்லா பொங்கி வரட்டும். கொஞ்சம் நொற அடங்கியதும் இதை மாதிரி சுற்றி விடுங்க, அப்போ தான் ஈவனாக முறுக்கு வேகும். இப்போ கொஞ்சம் நொற அடங்கினோடனே நம்ம இப்படி திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வைங்க, ஹையில் வைக்கக்கூடாது இந்த நேரத்தில். இப்போ நுரையெல்லாம் அடங்கியாச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதை மாதிரி குட்டி குட்டி முறுக்காகவும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு அப்படியே பிழிஞ்சிட்டு நீங்கள் இதை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட முறுக்கு ரெடி ஆயாச்சு. அதே மாதிரி இந்த முறுக்கு வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓட்டை இருக்கும், அதுதான் இதோட பதம் கரெக்டாக இருக்குது அப்படின்றது. மகிழம்பூன்னு ஏன் சொல்கிறேன்னா, மகிழம்பூவை கோத்து சுற்றி வச்சோம்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும், அதனால தான் இதுக்கு மகிழம்பூன்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரம் A to Z ஓம் நீட்ஸ். தேங்க்யூ.